அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் கும்ஃபு மாஸ்டர் ஐபி மேன் ஆர் இப் மேன், இவருக்கு ரெண்டு பேர் இருக்குது. ஸோ இன்றைக்கி இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐபி மேன் வந்து 1893 சைனாவில் இருக்கிற ஃபோஷன் நகரத்தில் பிறந்தார். இவர் வந்து விங் சங்ன்னு சொல்கிற ஒரு கும்ஃபு கலையோட சிறந்த மாஸ்டர், அதாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கியிருக்கார் இவர். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கும்ஃபுல புகழ் பெற்ற ஒருத்தர் வந்து இவரோட மாணவன், யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம புரூஸ்லி தான். December 2, 1972 கேன்சர் காரணமாக இவர் வந்து இறந்து போயிட்டார். இவருடைய வாழ்க்கையை வச்சு ரெண்டு படம் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் பேர் வந்து த கிராண்ட் மாஸ்டர், இன்னொரு படம் பேர் வந்து த ஐபி மேன். இவருக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது, இப் மேன் இல்லைன்னா ஐபி மேன். இவர் வந்து October 1, 1873 பிறந்தார். சைனாவில் இருக்கிற ஃபோஷன் நகரத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து 4 குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த 4 குழந்தையில 3வது குழந்தை தான் இவர். இவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பணக்காரங்க, இவருக்கு வந்து நல்ல கல்வி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்காப்பு கலையிலையும் சேர்த்து விட்ருக்காங்க. இவருடைய 12 வயசில் இவங்க அப்பா அம்மா இவரை தெற்கு சீனாலே புகழ்பெற்ற ஒரு மாஸ்டரை கூட்டிகிட்டு போய் விங் சங் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டர் வந்து வெறும் 3 மாதத்தில் இறந்து போயிடுவாராம். ஸோ அதனால் அவரால் எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. வேக வேகமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் இவர். அடுத்து இவரோட கேரியர் பற்றி பார்ப்போம். இவர் வந்து 15 வயசில் ஹாங்காங் போயிட்டார். அங்கே போய் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஹாங்காங்கில் இருக்க செயின்ட் ஸ்டீஃபன்கிற கல்லூரியில் படிச்சிருக்காரு. இவர் வந்து ஹாங்காங் போன பிறகுமே விங் சங் கலையை மறக்காமல் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. இவர் வந்து 24 வயசில் திரும்பவும் அவர் சொந்த ஊரான ஃபோஷனுக்கே போயிட்டார். அதுவும் சும்மா போகாமல் காக்கி சட்டையை போட்டு ஒரு கெத்தான போலீஸ்காராக போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் வந்து ஃப்ரீயாக விங் சங் சொல்லி கொடுத்துருக்காரு. 1949 சைனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கட்சிக்கு இவருக்கும் ஆகாது. ஸோ அவர் வந்து திருப்பி ஹாங்காங்கே போயிட்டார். அவர் அங்கே போய் விங் சங் கலை சொல்லித்தர ஒரு ஸ்கூல் ஒன்று அங்கே ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் கொஞ்ச நாள் கழித்து புரூஸ்லி வந்து அவருக்கு மாணவராக சேர்ந்திருக்காரு. புரூஸ்லி வந்து அவருடைய 13 வயசுலேயே ஒரு திறமையான மாணவராக இருந்தார். அதனாலே ஐபி மேனுக்கு வந்து புரூஸ்லி ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. 2001 ஐபி மேனோட வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டாங்க. அந்த புத்தகம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐபி மேன் புரோட்டேட் ஆஃப் எ கும்ஃபு மாஸ்டர். இவருடைய வாழ்க்கை வரலாறு வச்சு 2 படமும் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் இவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. கும்ஃபுல மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த எல்லாருமே இவருடைய மாணவர்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.